வணக்கம் அன்பு மாணவச் செல்வங்களே கல்வி தொலைக்காட்சியின் உலகம் யாவையும் நிகழ்ச்சியில் இன்று நாம் காண்ப இருப்பது ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் புவியியல் பகுதியில் அழகு ஏழில் கொடுக்கப்பட்டுள்ள நில வரைபடத் திறன்கள் கற்றல் நோக்கமாக வான்வெளி புகைப்படம் செயற்கைக்கோள் தொலை நுண்ணுணர்வு நில அளவியல் முறைகள் மற்றும் பிற தொழில்நுட்பங்கள் மூலம் வரைபட தகவல்கள் பெறப்படுவது பற்றி அறிதல் நில வரைபடத்தின் நிகழ்கால தொழில்நுட்பங்களான புவி தகவல் அமைப்பு ஜிஐஎஸ் உலகளாவிய பயண செயற்கைக்கோள் ஒழுங்குமுறை ஜிஎன்எஸ்எஸ் மற்றும் உலக அமைவிடத்தை கண்டறியும் தொகுதி ஜிபிஎஸ் மற்றும் வலை நில வரைபடங்கள் வெப் மேப்பிங் போன்றவற்றை பற்றி இப்பாடத்தில் அறிந்து கொள்ளலாம் அறிமுகத்திறனாக நில வரைபட நவீன தொழில்நுட்பங்களான உலக அமைவிடத்தை கண்டறியும் தொகுதி ஜிபிஎஸ் புவி தகவல் அமைப்பு ஜிஐஎஸ் உலகளாவிய பயண செயற்கைக்கோள் ஒழுங்குமுறை ஜிஎன்எஸ்எஸ் மற்றும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் வலை நில வரைபடங்கள் வெப் மேப்பிங் உள்ளிட்ட நிகழ்கால தொழில்நுட்பங்களை பற்றி இப்பாடத்தில் காண்போம் தொலை நுண்ணுணர்வு அதாவது ரிமோட் சென்சிங் நில வரைபட தரவுகளின் ஆதாரம் தொலை நுண்ணுணர்வு என்பது புவியில் உள்ள பொருட்களை நேரடியாக தொடர்பு கொள்ளாமல் உற்றுநோக்கி அவற்றின் தகவல்களை சேகரிப்பதாகும் தொலை என்பது தூரத்தையும் நுண்ணுணர்தல் என்பது தகவல்களை சேகரிப்பதையும் குறிக்கும் தொலை நுண்ணுணர்தல் என்றால் பல்வேறு வகையான கருவிகள் மற்றும் முறைகள் மூலம் தொலைவில் இருக்கும் பொருட்களை அல்லது இடங்களை பற்றிய தகவல்களை பெறுவதாகும் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் பலூன்கள் மற்றும் புறாக்களின் கால்களில் பொருத்தப்பட்ட புகைப்பட கருவிகள் காலம் தொடங்கி தொலை நுண்ணுணர்தல் காலம் வரை இது நீண்ட வரலாற்றை கொண்டுள்ளது இருபதாம் நூற்றாண்டின் போது வான்வழி புகைப்படங்கள் மற்றும் செயற்கைக்கோள் தொலை நுண்ணுணர்வு தொழில்நுட்பம் வரைவாக வளர்ச்சி அடைந்துள்ளது நமது உடலில் மூன்று தொலை உணர்வு உறுப்புகள் உள்ளன கண்கள் கண்களின் பார்வை மூக்கு வாசனையின் உணர்வு காது கேட்கும் உணர்வு வான்வழி புகைப்படம் ஏரியல் போட்டோகிராப் வான்வழி புகைப்படம் எடுத்தல் என்பது குறைந்த உயரத்தில் பறக்கும் பறவைகள் பலூன்கள் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் மற்றும் ட்ரோன்களில் புகைப்படக் கருவிகள் பொருத்தப்பட்டு எடுக்கப்பட்ட புகைப்படங்களின் மூலம் இடங்கள் பொருட்கள் அல்லது நிகழ்வுகள் பற்றிய தகவல்களை அறியும் முறையை குறிக்கிறது வான்வழி புகைப்படங்கள் ஒரு நிலையான உயரத்திலிருந்து அதாவது பத்து முதல் முப்பது வினாடிகள் கால இடைவெளியில் தொடர்ந்து எடுக்கப்படுகின்றன அவ்வாறு எடுக்கப்பட்ட ஒவ்வொரு படத்திற்கும் முந்தைய படத்துடன் சிறிது மேற்பொருந்திய பகுதி இருக்கும் இணைந்த பகுதிகளை நீக்கி அனைத்து புகைப்படங்களின் இணை தோற்றம் செய்வதன் மூலம் ஆய்வுப் பகுதியின் முப்பரிமான படத்தை தயாரிக்க முடியும் பெலிக்ஸ் நடார் இவர் பிரிஞ்சு நாட்டைச் சார்ந்தவர் பத்திரிகையாளர் நாவலாசிரியர் பலூன்களை உரு உருவாக்குபவர் இவர் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் முதன் முதலாக வான்வழி புகைப்படங்களை எடுத்த முதல் நபர் ஆவார் இவர் பாரிஸ் சுரங்க கல்லறையில் வேலை பார்த்த அவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் தனது முதல் புகைப்படத்தை எடுத்ததுடன் புகைப்படம் எடுப்பதில் செயற்கை ஒளியை பயன்படுத்துவதில் முன்னோடியாக திகழ்ந்தார் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டில் நடார் ஒரு மிகப்பெரிய அதாவது ஆறாயிரம் மீட்டர் கியூப் அளவுள்ள மிகப்பெரிய பலூனை அதாவது த லிஜண்ட் என்று பெயரிடப்பட்ட ஒரு பலூனை உருவாக்கினார் செயற்கைக்கோள் தொலை நுண்ணுணர்வு சேட்டலைட் ரிமோட் சென்சிங் செயற்கைக்கோள் தொலை நுண்ணுணர்வு என்பது புவி சுற்றுப்பாதையில் சுற்றி வரும் செயற்கைக்கோள்களிலிருந்து ஒரு பொருள் அல்லது ஒரு பகுதியை பற்றிய தகவல்களை சேகரிக்கும் தொழில்நுட்பமாகும் செயற்கைக்கோள் பதிமங்கள் என்பது செயற்கைக்கோள்களின் எண்ணிம தோற்று செய்யப்பட்ட படங்களை குறிப்பிடுகிறது தொலை நுண்ணுணர்வின் கூறுகளான ஆற்றல் மூலம் அனுப்பும் வழி இலக்கு உணர்விகள் தொலை நுண்ணுணர்வு தாமாக செயல்படும் அமைப்பாகவோ அதாவது ஆக்டிவ் சிஸ்டம் ஆகவோ அல்லது உந்துதல் மூலம் செயல்படும் அமைப்பாகவோ பேசிவ் சிஸ்டமாகவோ இருக்கலாம் தாமாக செயல்படும் அமைப்பாக இருந்தால் ராடர் போல தனது சொந்த ஒளியை பாய்ச்சி தகவல்களை சேகரிக்கும் உந்துதல் மூலம் செயல்படும் அமைப்பாக இருப்பின் சூரிய ஒளியின் உதவியால் செயல்படும் உலகளாவிய பயண செயற்கைக்கோள் ஒழுங்குமுறை அதாவது குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் சுருக்கமாக ஜிஎன்எஸ்எஸ் என்று அழைப்பார்கள் எப்போதனும் உங்களது கைபேசியை பயன்படுத்தி வாடகை வண்டி அதாவது டாக்ஸியை பதிவு செய்திருக்கிறீர்களா கைபேசியில் உங்களது பயண வழி மற்றும் பயணிக்கும் வண்டியின் இயக்கம் வரைபடத்தில் தெரிவதை கண் கவனித்திருக்கிறீர்களா நீங்கள் பயணித்து கொண்டிருக்கும் போதே பயண நேரம் அறிய இது எவ்வாறு சாத்தியமாகிறது இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் ஜிஎன்எஸ்எஸ் நமது அன்றாட வாழ்வில் பாதுகாப்பான மற்றும் வசதியான பயணங்களை அளிப்பதன் மூலம் முக்கிய பங்காற்றுகின்றது ஜிஎன்எஸ்எஸ் என்பது செயற்கைக்கோளுடன் இணைந்த ஒரு சிறு மின்கருவி நாம் பயணிக்கும் வண்டியை உலகின் எந்த மூளையிலும் இடம் சுட்டி கண்காணித்து தொடரும் ஒரு அமைப்பாகும் வாகனம் ஓட்டுவர் அதிக வேகம் எடுத்தாலோ வழி மாறி சென்றாலோ உடனடியாக எச்சரிக்கை விடுக்கும் வசதியும் இந்த ஜிஎன்எஸ்எஸில் உள்ளது வாகனங்கள் கப்பல்கள் மற்றும் விமானங்களை கண்காணிக்கவும் அவற்றின் வழிகளை வரைபடமாக காட்டவும் ஜிஎன்எஸ்எஸ் பயன்பாடுகள் உதவுகின்றன ஒரு செயற்கைக்கோள் குழுமம் அதாவது விண்வெளி பிரிவு ஸ்பேஸ் செக்மெண்ட் புவிநிலை வலை பின்னலுடன் அதாவது கட்டுப்பாட்டு பிரிவு கண்ட்ரோல் செக்மெண்ட் இணைந்து அமைவிடம் பற்றிய தகவல்களை அறி அளிக்கின்றது பயன்படுத்துபவர்களுக்கு அதாவது பயனடையும் பிரிவு யூசர் செக்மெண்ட் செயற்கைக்கோள் சமிகைகள் சேட்டலைட் சிக்னல்ஸ் நேரம் டைம் ஸ்பீடு வேகம் மற்றும் பயண நேர தகவல்களாக மாற்றப்பட்டு தரப்படுகின்றன ஜிஎன்எஸ்எஸ் எடுத்துக்காட்டுகளாக ஐரோப்பாவின் கலீலியோ அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் உலக பயண கண்டறியும் தொகுதியான நவ்ஸ்டார் ரஷ்யாவின் குளோனாஸ் சீனாவின் பீட்டோ செயற்கைக்கோள் அமைப்பு மற்றும் இந்தியாவின் நாவிக் செயற்கைக்கோள் அமைப்புகளை எடுத்துக்காட்டுகளாக கூறலாம் உலக அமைவிட கண்டறியும் தொகுதி அதாவது குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் ஜிபிஎஸ் என்று சுருக்கமாக சொல்வார்கள் நமது வாகனங்களிலும் கைபேசிகளிலும் இல்லாவிட்டால் எதையோ தொலைத்தது போன்ற ஒரு உணரும் அளவிற்கு இந்த ஜிபிஎஸ் இன்றியமையாதாக உள்ளது ஜிபிஎஸ் என்பது உலகின் முதல் மற்றும் தற்போது அதிகம் உபயோகிக்கப்படும் ஜிஎன்எஸ்எஸ் ஆகும் இது அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு துறையினரால் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் இந்த ஜிஎன்எஸ்எஸ் முழு உபயோகத்திற்கு வந்தது நவ்ஸ்டார் ஸ்டார் என்பது இருபதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் புவி பரப்பிற்கு மேல் சுற்றி வரும் ஆறு வெவ்வேறு சுற்றுப்பாதையில் இருபத்தி நான்கு அமெரிக்க செயற்கைக்கோள்களின் வலைப்பின்னலாகும் ஒவ்வொரு செயற்கைக்கோளும் தொடர்ச்சியான உலகளாவிய தகவல் தொடர்புக்காக ஒரு நாளில் இரண்டு முறை புவியை சுற்றி வருகின்றது ஜிபிஎஸ் கருவிகள் எல்லா அளவிலும் எல்லா வடிவிலும் கிடைக்கின்றன பெரும்பாலான ஜிபிஎஸ் கருவிகள் கைபேசி அளவிலேயே கிடைக்கின்றன கைகளில் வைத்து கப்பல்கள் விமானங்கள் சரக்கு வண்டிகள் மற்றும் கார்களில் பொருத்தியே இதனை உபயோகிக்கலாம் உலக அமைவிட கண்டறியும் தொகுதியின் முக்கிய நோக்கம் பயண தகவல்களை அதாவது தூரம் வழி மற்றும் திசை இவைகளை மிக துல்லியமாக தருவதே இதன் முக்கிய நோக்கம் அதோடு மட்டுமில்லாமல் இராணுவ தேடல்கள் மற்றும் போர்க்கால மீட்பு நடவடிக்கைகளும் உறுதுணையாக திகழ்கின்றது நம்பிக்கையுடன் ஒரு நம்பிக்கையான சுற்றுலா வழிகாட்டியாகவும் இந்த ஜிபிஎஸ் நமக்கு உதவுகின்றது விபத்து மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் நெருக்கடிகால தேவைகளை துரிதமாக வழங்கவும் மற்றும் பேரிடர் நிவாரண நடவடிக்கைகளுக்கும் ஜிபிஎஸ் பெரிதும் உதவுகிறது வானிலை முன்னறிவிப்பு நிலநடுக்க கண்காணிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உலக அமைவிட தொகுதியின் உதவியின் உதவியுடன் மிக சிறப்பாக செயல்படுகின்றன செயற்கைக்கோள் தொலை நுண்ணுணர்வு சேட்டலைட் ரிமோட் சென்சிங் வான்வழி புகைப்படம் ஏரியல் ஃபோட்டோகிராப் இவை இரண்டிற்கும் உள்ள வேறுபாடுகளை காண்போம் செயற்கைக்கோள் அமைப்புகள் விலை உயர்ந்த திட்டமிட்டு கட்டமைக்க பரிசோதித்து செயல்பட குறைந்தது பத்து ஆண்டுகள் ஆகின்றன வான்வழி புகைப்படம் அதை ஏரியல் ஃபோட்டோகிராப்பில் நில அளவையினை ஒரு குறுகிய காலத்தில் திட்டமிட்டு குறைந்த செலவில் செயல்படுத்தலாம் செயற்கைக்கோள் தொலை நுண்ணுணவில் மிக குறுகிய காலத்தில் முழு பகுதியில் உள்ள அனைத்து தகவல்களையும் செயற்கைக்கோள்கள் சேகரிக்கின்றன வான்வெளி புகைப்படத்தில் விமானம் முன்னும் பின்னுமாக பறந்து ஒரு பகுதியை படம் பிடிக்க அதிக நேரம் எடுத்துக்கொள்கிறது செயற்கைக்கோள் தொலை நுண்ணுணர்வில் உலகளாவிய தகவல் சேகரிப்பிற்கு அனுமதி பெற தேவையில்லை ஆனால் வான்வழி புகைப்படங்களை எடுப்பதில் ஒரு சிறிய பகுதியை படம் பிடிக்க கூட உரிய அதிகாரிகளின் அனுமதி தேவை செயற்கைக்கோள் தொலை நுண்ணுணர்வில் செயற்கைக்கோள் புவியை சுற்றி வருவதால் எளிதாக மீண்டும் அதே பகுதியினை திரும்ப நம்மளால் பார்க்க முடியும் பட் வான்வெளி புகைப்படங்களில் மீண்டும் படம் பிடிக்க அல்லது மறு ஆய்வசுக்கு கூடுதல் செலவாகின்றன செயற்கைக்கோள் தொலை நுண்ணுணர்வில் வானிலையை அதிகம் பாதிக்காது வான்வெளி புகைப்படத்தில் மோசமான வானிலை ஆய்வினை பாதிக்கும் செயற்கைக்கோள் தொலை நுண்ணுணர்வில் அனைத்து தகவல்களும் தகவல்களும் எண்ணிம உரு அதாவது டிஜிட்டலாக மாற்ற முடியும் இது எளிதாக படம் மேம்பாட்டிற்கான மென்பொருளுடன் ஒருங்கிணைக்கப்படலாம் ஆனால் வான்வெளி புகைப்படங்களை இது ஒரு தொடர் உரு தகவல் பதிவு எனவே புகைப்படம் எடுத்த பிறகு அதனை மேம்படுத்தல் என்பது சாத்தியமில்லை அடுத்த நாம் பார்க்க இருப்பது ஜிஐஎஸ் புவியியல் தகவல் அமைப்பு ஜியோகிராபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் புவி தகவல் அமைப்பு என்பது ஒரு கணினி சார்ந்த கருவியாகும் இதை கொண்டு கொடுக்கப்பட்ட புவியியல் நிலப்பரப்பை பற்றி அதிக புள்ளி விவரங்களை சேகரிக்க தொலை நுண்ணுணர்வு உலக அமைவிடம் கண்டறியும் கருவி மற்றும் பிற ஆதார மூலங்களுக்கு மிகவும் பயன்படுகின்றன புவி தகவல் அமைப்பு என்பது கணினி அதாவது கம்ப்யூட்டர் வன்பொருள் ஹார்ட்வேர் மென்பொருள் சாப்ட்வேர் புவி தகவல் மற்றும் பணியாளர் தொகுதி இணைந்த ஒரு அமைப்பாகும் ஜிஐஎஸ் ஜி ஜிமின்ஸ் ஐ மின்ஸ் இன்ஃபர்மேஷன் எஸ்மின் சிஸ்டம் புவி தகவல் அமைப்பு புவி தகவல் அமைப்பு ஜிஐஎஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வால்டா டாப்லர் மற்றும் கனடா நாட்டைச் சேர்ந்த ரோஜர் டாம் லிண்டன் ஆகியோரால் அறிமுகப்படுத்தப்பட்டது பொதுமக்கள் சேவைக்காக புவி தகவல் தொகுதி கூகுள் நில வரைபடம் யாகு நில வரைபடம் கூகுள் புவி மாதிரி போன்றவைகளை எடுத்துக்காட்டுகளாக கூறலாம் மிக முக்கிய மூலப்பொருள் இட அமைப்பு வரைபடத்தில் நமக்கு அறிமுகம் இல்லாத ஒரு இடத்தை அறிந்து கொள்ள அறிமுகமான ஒரு முகவரியிலிருந்து இணைப்பை பெற்று தகவல்களை ஒருங்கிணைக்கலாம் ஒரு பகுதியின் ஒவ்வொரு வகை தரவுகளும் ஒரு வரைபடத்தின் தனித்தனி அடுக்குகளாக சேகரித்து வைக்கப்பட்டுள்ளது ஜிஐஎஸ்சில் அடுக்குகள் தேவை எனில் பயன்படுத்தவும் தேவை இல்லை எனில் அதை நீக்கவும் செய்யலாம் எடுத்துக்காட்டாக மருத்துவமனை ஹாஸ்பிட்டல்ஸ் ஸ்கூல்ஸ் பள்ளிக்கூடம் நீர்நிலைகள் டான்ஸ் மற்றும் பார்ட்ஸ் பூங்காக்கள் மற்றும் ஏடிஎம் இயந்திரங்களில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது இத்தரவின் இணைப்பை பயன்படுத்தி கணினியால் ஒரு வரைபடத்தை உருவாக்கவும் முடியும் இதுவரை நாம் பார்த்த ஜிஐஎஸ் சேட்டலைட்ஸ் ஜிபிஎஸ் ஜிஎன்என்எஸ் இவற்றின் மீள்பார்வையாக தொலை நுண்ணுணர்வு என்பது தொலைவில் இருப்பதை உணர்தல் அல்லது அறிதல் என்பதாகும் உலக வழிகாட்டும் செயற்கைக்கோள் அமைப்பு குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் என்பது பயனாளிகளுக்கு வழியையோ அவர்களின் இருப்பிடத்தையோ உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அறிந்து கொள்ள உதவும் ஒரு அமைப்பு ஜிஎன்எஸ்எஸ் அடுத்த புவி தகவல் அமைப்பு என்பது கணினி வன்பொருள் மென்பொருள் புவி தகவல்கள் மற்றும் பணியாளர் தொகுதி இணைந்த ஒரு அமைப்பாகும் சரிமான இதுவரை நாம் பார்த்த தொலை நுண்ணுணர்வு ரிமோட் சென்சிங் குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் வலை நில வரைபடங்கள் வெப் மேப்பிங் இதை பற்றி நாம் பார்த்தோம் இதனுடைய மீள் பார்வையாக தொலை நுண்ணுணர்வு என்பது புவியில் தொலைவில் உள்ள ஒரு பொருளையோ அல்லது ஒரு இடத்தையோ அல்லது நிகழ்ச்சியை பற்றி உணர்தல் அறிதல் மற்றும் தகவல்களை ஆகும் அடுத்தது உலக வழிகாட்டும் செயற்கைக்கோள் அமைப்பு குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் என்று சுருக்கமாக சொல்வார்கள் என்பது பயனாளிகளுக்கு அதாவது யூசர்ஸ் பயனாளிகளுக்கு வழியையோ அவர்களின் இருப்பிடத்தையோ உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அறிந்து கொள்ள உதவும் ஒரு அமைப்பு ஜிஎன்எஸ்எஸ் அடுத்தக புவி தகவல் அமைப்பு என்பது கணினி வன்பொருள் அதாவது கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் வன்பொருள் மென்பொருள் சாஃப்ட்வேர் புவி தகவல்கள் மற்றும் பணியாளர் தொகுதி இணைந்த ஒரு அமைப்பாகும் சரிமானவர்களே இதுவரை நாம் பார்த்த இந்த நில வரைபட திறன்களில் செயற்கைக்கோள் தொலை நுண்ணுணர்வு ஜிபிஎஸ் ஜிஏஎஸ் ஜிஎன்எஸ்எஸ் இவைகளை பற்றி பார்த்தோம் நாம் பயன்படுத்துகின்ற தொலைக்காட்சி டிவி கைபேசி மொபைல் ஃபோன்ஸ் மொபைல் ஃபோன் அதாவது கைபேசியில் இல்லாத வசதிகள் இல்லை இந்த வசதி அனைத்தும் எதை அடிப்படையாக கொண்டு செயல்படுகின்ற பார்த்தால் செயற்கைக்கோள்களின் உதவியோடு தான் செயல்படுகின்றன செயற்கைக்கோள் தொலை நுண்ணுணர்வு என்பது புவி சுற்றுப்பாதையில் சுற்றி வரும் செயற்கைக்கோள்களிலிருந்து ஒரு ஒரு பொருளையோ அல்லது ஒரு இடத்தையை பற்றியோ அல்லது ஒரு நிகழ்வை பற்றியோ தகவல்களை சேகரிக்கும் ஒரு தொழில்நுட்பமாகும் செயற்கைக்கோள் பதிமங்கள் என்பது செயற்கைக்கோள்களின் எண்ணிம தோற்றுரு செய்யப்பட்ட படங்களை இது குறிப்பிடுகிறது தொலை நுண்ணுணர்வு தொலை நுண்ணுணர்வின் கூறுகள் ஆற்றல் மூலம் அனுப்பும் வழி இலக்கு மற்றும் உணர்விகள் தொலை நுண்ணுணர்வு என்பது இரண்டு முறைகள் செயல்படுகிறது தாமாக செயல்படும் அமைப்பு அதற்கு ஆக்டிவ் சிஸ்டம் என்ற பெயர் ஆங்கிலத்தில் மற்றொன்று உந்துதல் மூலம் செயல்படும் அதாவது பேசிவ் சிஸ்டம் அமைப்பாக உள்ளது தாமாக செயல்படும் அமைப்பாக இருந்தால் குறிப்பாக ரேடர் போல் தமது சொந்த ஒளியை பாய்ச்சி புவி தகவல்களை சேகரிக்கின்றன உந்துதல் மூலம் செயல்படும் அமைப்பாக இருப்பின் சூரிய ஒளியின் உதவியால் தனக்கு தேவையான ஆற்றலை பெற்று அது செயல்படுகிறது உலகளாவிய பயண செயற்கைக்கோள் ஒழுங்குமுறை குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் அதை சுருக்கமாக ஜிஎன்எஸ்எஸ் என்று அழைப்பார்கள் எப்போதேனும் உங்களது கைபேசியை அதாவது மொபைல் ஃபோனை பயன்படுத்தி வாடகை வண்டியை அதை கால் டேக்ஸியை பயிர் பதிவு செய்திருக்கிறீர்களா இருக்கீங்களா யாராவது சரி அவ்வாறு பதிவு செய்த வாடகை வண்டி உங்களது பயண வழி மற்றும் பயணிக்கும் வண்டியின் இயக்கம் வரைபடமாக உங்களது கைபேசியில் தெரிவதை கவனித்திருக்கிறீர்களா அவ்வாறு பதிவு செய்து நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கும் வண்டியில் பயண நேரம் அறிய இது எவ்வாறு சாத்தியமாகின்றது யோசித்து பாருங்களேன் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் அத ஜிஎன்எஸ்எஸ் குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் நமது அன்றாட வாழ்வில் பாதுகாப்பான மற்றும் வசதியான பயணங்களை அளிப்பதன் மூலம் முக்கிய பங்காற்றி வருகிறது ஜிஎன்எஸ்எஸ் குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் என்பது செயற்கைக்கோள்களுடன் இணைந்த ஒரு சிறு சிறு மின்கருவி நாம் பயணிக்கும் வண்டியை உலகின் எந்த மூலையிலும் இடம் சுட்டி கண்காணித்து தொடரும் ஒரு அமைப்பாகும் அவர் நம்ம பதிவு செய்து நாம் பயணிக்கும் வண்டியை வாகனம் ஓட்டுவர் டிரைவர் அதிக வேகம் அதிக வேகத்தில் சென்றாலோ அல்லது வழி சென்றாலோ உடனடியாக நமக்கு எச்சரிக்கை விடுக்கும் வசதியும் இந்த ஜிஎன்எஸ்எஸில் உள்ளது இந்த ஜிஎன்எஸ்எஸ் பயன்பாடுகள் எங்களும் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன பார்த்தோம்னால் வாகனங்கள் கப்பல்கள் மற்றும் விமானங்கள் இவைகளை கண்காணிக்கவும் அவற்றின் வழிகளை வரைபடங்களாக காட்டவும் ஜிஎன்எஸ்எஸ் பயன்பாடுகள் பெரிதும் உதவுகின்றன ஒரு செயற்கைக்கோள் குழுமம் அதாவது விண்வெளி பிரிவு ஆங்கிலத்தில் ஸ்பேஸ் செக்மெண்ட் என்று சொல்லுவார்கள் புவி நிலைய வலை பின்னலுடன் அதாவது கட்டுப்பாட்டு பிரிவு கண்ட்ரோல் செக்மெண்ட் இணைந்து அமைவிடம் பற்றிய தகவல்களை எளிதாக நமக்கு அளிக்கின்றது பயன்படுத்துபவர்களுக்கு அதாவது பயனடையும் பிரிவு யூசர் செக்மெண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் செயற்கைக்கோள் சமிக்கைகள் அதாவது சேட்டலைட் சிக்னல்ஸ் நேரம் வேகம் மற்றும் பயண நேரத்தை தகவல்களாக மாற்றி நமக்கு தர தருகின்றன இந்த குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் ஜிஎன்எஸ்எஸ் ஒரு சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம் ஐரோப்பாவின் கலிலியோ அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் உலக அமைவிடத்தை கண்டறியும் தொகுதியான நவ்ஸ்டார் ரஷ்யாவின் குளோனாஸ் சீனாவின் பீட்டோ செயற்கைக்கோள் அமைப்பு இந்தியாவின் நாவிக் செயற்கைக்கோள் அமைப்பு நம்ம ஜிஎன்எஸ் பார்த்தோம் அதனுடைய பயன்பாடுகளை பார்த்தோம் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறோம் இந்தியாவுடைய ஜிஎன்எஸ்எஸ் அதனுடைய பெயர் சொல்லுங்கள் போகலாம் வெரி குட் ஐரோப்பாவனுடைய ஜிஎன்எஸ்எஸ் அதனுடைய பெயர் சொல்லுங்கள் போகலாம் சரி தெரியல நான் சொல்கிறேன் கலிலியோ நவ் ஸ்டார் இது எந்த நாட்டை சார்ந்தது உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன் யுஎஸ்ஏ யுகே யுஎஸ்எஸ்ஆர் யாராவது சொல்லுங்க போகலாம் வெரி குட் யுஎஸ்ஏ சரி நமது அண்டை நாடான சீனா தனது செயற்கைக்கோளுக்கு அதாவது ஜிஎன்எஸ்எஸ்ஸுக்கு ஒரு பெயரிட்டுள்ளது அதனுடைய பெயரை குறுங்கு பார்க்கலாம் வெரி குட் பீட்டோ அடுத்ததாக நாம் இதுவரை பார்த்த ஜிஎன்எஸ் அதனுடைய பயன்பாடுகள் பார்த்தோம் இப்போது ஜிபிஎஸ் அதாவது உலக அமைவிடத்தை கண்டறியும் தொகுதி குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அதை ஆங்கிலத்தில் சுருக்கமாக ஜிபிஎஸ் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் என்று அழைப்பார்கள் நமது வாகனங்களிலும் கைபேசிகளிலும் அதாவது மொபைல் ஃபோன்ஸ் இல்லாவிட்டால் எதையோ தொலைத்தது போன்ற ஒரு உணரும் அளவிற்கு இந்த ஜிபிஎஸ் இன்றியமையாதாக உள்ளது ஜிபிஎஸ் என்பது உலகின் முதல் மற்றும் தற்போது அதிகம் உபயோகிக்கப்படும் ஜிஎன்எஸ்எஸ் அதாவது குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் ஆகும் இது அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு துறையினரால் உருவாக்கப்பட்டது இந்த ஜிஎன்எஸ்எஸ் பயன்பாடுகள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து முதல் முழு உபயோகத்திற்கு வந்துள்ளது அடுத்த நம்ம ஸ்டார் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் ஜிஎன்எஸ்எஸ் கருவின் பெயர் ஸ்டார் இது இருபதாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் புவி பரப்பிற்கு மேல் சுற்றி வரும் ஆறு வெவ்வேறு சுற்றுப்பாதையில் இருபத்தி அமெரிக்க செயற்கைக்கோள்களின் ஒரு வலை வலைப்பின்னலாகும் சரி இந்த ஒவ்வொரு செயற்கைக்கோளும் தொடர்ச்சியான உலகளாவிய தகவல்கள் தொடர்புக்காக ஒரு நாளில் இரண்டு முறை புவியை சுற்றி வருகின்றது ஜிபிஎஸ் கருவிகள் எல்லா அளவிலும் எல்லா வடிவிலும் கிடைக்கின்றன பெரும்பாலான ஜிபிஎஸ் கருவிகள் நாம் பயன்படுத்தும் கைபேசி அளவிலேயே கிடைக்கின்றன இந்த கருவிகளை நம் கையில் வைத்து கொண்டே இங்கே வேண்டுமானாலும் வேண்டுமென்றாலும் பயணிக்கலாம் அதிகமாக த மாலுமிகள் அதாவது கப்பல் ஓட்டிகள் அப்புறம் விமானங்கள் சரக்கு வண்டிகள் மற்றும் கார்களில் பொருத்தி அதிகமாக உபயோகித்து வருகின்றனர் உலக அமைவிடத்தை அதாவது ஜிபிஎஸ் உலக அமைவிடத்தை கண்டறியும் தொகுதியின் முக்கிய நோக்கம் பயண தகவல்களை அதாவது தூரம் வழி திசை இவைகளை மிக துல்லியமாக நமக்கு தருவதாகும் பெரும்பான்மையான ஜிபிஎஸ் பயன்பாடுகள் எங்கு அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன என்று பொறுத்தவனால் இராணுவ போர் தேடல்கள் மற்றும் போர்க்கால மீட்பு நடவடிக்கைகளும் உறுதுணையாக திகழ்கின்றன இது ஒரு நம்பிக்கையான சுற்றுலா வழிகாட்டியாகவும் உள்ளது ஒரு எக்ஸாம்பிள் நம்முடைய மொபைலில் இதை நம்ம பதிவு பண்ணி வச்சிங்கன்னா ஒரு புதிய இடத்திற்கு நம்ம சென்றோம்னால் கூட இதனுடைய வழிகாட்டின் நாம் சேர வேண்டிய இடத்தை சரியாக போய் விடலாம் அடுத்து விபத்து மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் நெருக்கடிகால தேவைகளை துரிதமாக வழங்குதல் அதோடு மட்டுமில்லாமல் பேரிடர் நிவாரணம் நிவாரண நடவடிக்கைகள் அதன பேரிடர் நிவாரண நடவடிக்கைகள் நிலநடுக்கம் சுனாமி அதிக மழை அதிக வறட்சி பூகம்பம் நிலநடுக்கம் இவைகளாம் என்ன சொன்னால் பேரிடர்னு சொல்கிறோம் இந்த மாதிரி நேரங்களில் இந்த ஜிபிஎஸ் கருவிகளின் உதவியோடு துரிதமான நடவடிக்கைகளை எடுக்க பயன்படுகின்றது மீண்டும் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பாடநூலை கற்று சந்தேகம் பின் உங்களுடைய பாட ஆசிரியரும் கேட்டு தெளிவுபெறுங்கள் இறுதியாக உங்களிடம் ஒரு உயர சந்தனை வினாவாக கேட்கிறேன் அதாவது செயற்கைக்கோள் இல்லாத ஒரு உலகை உன்னால் கற்பனை செய்து பார்க்க இயலுமா முயன்று பாருங்கள் நன்றி வணக்கம்